வணக்கம். 1-3 வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் மதிப்பீட்டு தேர்வு வந்து நடத்த போகிறாங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் இதுக்கான தேர்வு வந்து நடக்க போகுது. இதை பற்றின முழு தகவலும் இந்த PDFல வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த எண்ணும் எழுத்து மதிப்பீட்டு தேர்வில் அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்காக பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க தேர்வு நடத்துறதுக்காக. இந்த தேர்வை அடிப்படையாக வச்சு மாணவர்களோட கற்றல் திறனை மதிப்பீடு பண்ணுறாங்க. இதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ பேர் தேவை, எவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து இருக்காங்க, எவ்வளோ பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள் தேவை அப்படிங்கிற எல்லா தகவலையுமே வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பிஎட் மாணவர்கள் நேஷ் எக்ஸாமுக்கு இதே மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ் எக்ஸாமுக்கு தனியாகவும் இந்த எண்ணும் எழுத்துக்கு தனியாகவும் பிஎட் மாணவர்களை நியமனம் பண்ணுறாங்க 38 மாவட்டத்துக்குமே. ஸோ இதை பற்றின முழு தகவலும் எங்கேருந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயட்லேருந்து வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கான பயிற்சியும் சரி, இது எப்படி மதிப்பீடு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ட்ரைனிங்குமே வந்துட்டு இந்த டயட்லேருந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எண்ணும் எழுத்தும் தேர்வு வந்து எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையிலே தான் நேஷ் எக்ஸாம் வந்து நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.